வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லவர்ஸ் டேக்கான அந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது என்ன அப்படின்றத சொல்ல போகிறோம். கோல் ராயலை பற்றி நான் நேற்று ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், இப்போ மறுபடியும் வந்து சொல்லப்போற மாதிரி இருக்கானுங்க. அடுத்து வரக்கூடிய பாசிபிள் கோல் ராயல் என்ன அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சி போச்சு அப்படின்னா எப்போ சொல்கிறது தான் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம லவர்ஸ் டே ஈவெண்ட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த லவர்ஸ் டே ஈவெண்ட்டை பற்றி ஒரு சின்ன லீக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரி 4 பிப்ரவரி 14 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. சீசன் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஈவெண்ட் பேர் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதில் ஏகப்பட்ட ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து தரப்போறானுங்க. அதே மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டு வந்து வரப்போகுது. நம்ம ஃப்ரீ ரிவார்ட்ஸை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் லவ் கலெக்ஷன் அண்ட் லவ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. அதில் நமக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டில் வந்து நமக்கு தரப்போறானுங்க. அதுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் மாதிரியான ஒரு சிம்பிள் ஏதோ மேப்பில் கிடக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணியும் அந்த ஈவெண்ட்டில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அந்த ஈவெண்ட் வந்து 4ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ஃப்ரீயாக வந்து அந்த ஃபீமேல் பண்டில் எடுத்துக்கலாம் காய்ஸ். அதான் முக்கியமான ஒரு விஷயம், மேல் பண்டில் வரப்போகுது. அது வந்து ஒரு டைமண்ட் பிடுங்குற ஒரு வெப் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து லவ் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேராஷூட் வந்து தரானுங்க. இன்னும் ஒரு சில ரிவார்ட்லாம் கொடுக்க போகிறாங்க. இந்த டைமண்ட் ராயல் வவுச்சர், வெப்பன் ராயல் வவுச்சர் அந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டோக்கன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து லவ் ஸ்காலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. 12ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ற மாதிரி, அதாவது எப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கால் பேக் ஈவெண்ட் வந்தது இல்லையா, அதாவது ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு சில விளையாட்டு போயிருப்பாங்க, அவங்களை மறுபடியும் நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாட சொல்லி இன்வைட் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல, அதான் லவ் ஸ்காலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப குறைவான டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் எமோட், அதுக்கப்புறம் வந்து பெட் பாக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து அதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், லவ்ஸ் கலைனா என்ன அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டாக வந்து தெரியல கைஸ். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பிப்ரவரி 14 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரிவார்ட்லாம் கொடுக்க போகிறாங்க. டெட்லூட் பாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து சஃப்ட் போர்டு, இதெல்லாம் ஃப்ரீயாகவே வந்து லாகின் பண்ணுறது மூலமாகவே வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஆஃப் லவ் அப்படின்ற இந்த ஈவெண்ட்டில் வந்து நமக்கு கொடுக்க போகிறானுங்க. இதில் முக்கியமான ஹைலைட்டு என்ன அப்படின்னா அந்த ஃபீமேல் பண்டில் ஃப்ரீ, அதுக்கப்புறம் வந்து எமோட்லாம் வந்து கிடைக்க போகுது, சஃப்ட் போர்டு, டெட்லூட் பாக்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாகவே வந்து நமக்கு கொடுக்க போகிறானுங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், நேற்று வந்து சொல்லியிருந்தேன் என்னன்னா அடுத்து வரக்கூடிய கோல் ராயல் என்ன அப்படின்றத சொல்லியிருந்தேன். இந்த ரோமானியா மன்னன் காஸ்டியூம் தான் வந்து அடுத்து கோல் ராயல் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன லீக்ஸ் வந்து நமக்கு மறுபடியும் வந்து கிடச்சிருக்கு. அதில் என்ன அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பண்டலையும் வந்து கொடுத்து இதுதான் வந்து அடுத்து வரக்கூடிய கோல் ராயல் அப்படின்ற மாதிரி ஒரு சில லீக்ஸ்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பண்டலில் ஏதாவது ஒரு பண்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் கோல் ராயலாக வந்து இருக்க போகுது. இதில் புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த பண்டல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா? அதே மாதிரி அந்த பண்டல் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. இப்போ வந்து கோல்ட் ராயில் ஒன்று கொடுத்துருக்கானுங்களா, அதே மாதிரி ஒரு ஓப்பியான ஒரு பண்டல் அப்படின்னு சொல்லலாம். முகமுடியெல்லாம் கொஞ்சம் நல்லாவே வந்து கொடுத்துருக்கானுங்க. பிளாக் கலர் வந்து சட்டையாக இருக்குது, ஒரு கேப்பிலாக இருக்குது, ஹேர் ஸ்டைலும் வந்து ரொம்ப நல்லாவே வந்து கொடுத்துருக்கானுங்க. இந்த பண்டல் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் அந்த ரோமானியா பண்டல் வரல அப்படின்னா இந்த பண்டல் வந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி வந்து அஃபிஷியலாகவே வந்து ஃப்ரீ ஃபயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லேட்டம் சர்வர்லாம் வந்து இதுதான் கொடுக்க போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. மேபி லேட்டத்துக்கு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இது கோல் ராயலாக இருக்கும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமானிய மன்னன் காஸ்டியூமே வந்து கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த ரெண்டு பண்டில் ஏதாவது ஒரு பண்டல் தான் வரும், ஓகேங்களா? அதை மட்டும் கன்ஃபார்ம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வராமல் போயிடுச்சு அப்படின்னா கஷ்டமாக இல்லை, அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் சொல்கிறேன். இந்த ரெண்டு பண்டல் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு பண்டில் ஏதாவது ஒரு பண்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கோல் ராயல் அப்படின்றத மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு எந்த பண்டல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லி விட்ருங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் தேதி வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த சிஎஸ் மோட்டில் இருந்து வந்து வெக்டர்லாம் வந்து தூக்கிடுவாங்க, புதுசாக MP40லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நமக்கு கிடைச்சபடி என்ன ஒரு லீக்ஸ் அப்படின்னா வெக்டர்லாம் வந்து தூக்குற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, ஆனால் MP40 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டோர் அப்படின்றது என்ன, அந்த சிஎஸ் மோட்டில் வந்து நம்ம கன் வாங்குவோம்ல அந்த ஸ்டோரை வந்து நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கேன், என்ன அப்படின்னா புதுசாக வெப்பன்ஸை மட்டும் ஆட் பண்ணாமல் இந்த கலகாரிக்கு தனியாக ஒரு ஸ்டோரு, அதுக்கப்புறம் பெர்முடாவுக்கு தனியாக ஒரு ஸ்டோர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வித்தியை வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கான லீக்ஸ் தான் இது. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் கிளாஷ் கோட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்முடாவுக்கு வந்து தனியான ஒரு ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் வந்து வெக்டர் இருக்குது, MP40லாம் இருக்குது. கலகாரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து தனியாக ஒரு வெப்பன் ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் கிடையாது, MP40 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மேப்பு பட் டிஃப்ரெண்ட் ஸ்டோர் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அதான் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் மேப்பு டிஃப்ரெண்ட் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இப்போ இருக்க மாதிரி சிஎஸ் மோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலகாரி இப்போ ஓப்பன் பண்ணாலும் பெர்முடா ஓப்பன் பண்ணாலும் ஒரே வெப்பன் ஸ்டோர் தான் இருக்கும். ஆனால் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேப்புக்கும் ஒவ்வொரு வெப்பன் ஸ்டோர் அப்படின்றத மட்டும் தெளிவாக
ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து லீக்ஸ் வந்து கிடைச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஏன்னா பெர்முடாக்கு வந்து தனியாக ஒரு சில வெப்பன்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ புதுசாக ஒரு சில வெப்பன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி கலகாரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வெப்பன்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மனாக ஒரு சில வெப்பன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா பெர்முடாவில் மட்டும்தான் கிடைக்கும், கலகாரியில் மட்டும்தான் கிடைக்கும், அந்த மாதிரி வந்து வச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்றத வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. ஆனால் இந்த மாதிரி தான் வந்து இப்போ கொண்டு வர போகிறதா வந்து நமக்கு லீக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி நமக்கு அப்டேட் கொடுப்பாங்க இல்லையா. 4ஆம் தேதி நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய கிளாஷ் கோட் மேட்சில் வந்து இந்த மாதிரி தான் வந்து வெப்பன்ஸ் வந்து கொடுக்க போகிறானுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரில் வந்து நமக்கு வெப்பன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுல கண்டிப்பாக வந்து நிறைய குழப்பம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் கேட்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மேப்புக்கும் ஒவ்வொரு மாதிரியான வெப்பன் ஸ்டோர் அப்படின்றது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கானுங்க. ஸோ வரட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக வந்து பார்த்து போடலாம் ஓகேங்களா. சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன். டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்து நமக்கு கொடுக்க போகிறானுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 99% வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு சில சர்வரெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் அதாவது 300 டைமண்ட் நீங்கள் டாப் அப் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைலில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஈவெண்ட்லாம் வந்து கொடுத்து போட்டானுங்க. நம்ம சின்னதாக ஒரு கெஸ்ட் பண்ண ஒரு லீக்ஸ் மூலமாக வந்து கெஸ்ட் பண்ணி சொன்னோம். ஸோ அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சர்வரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து நம்மளுடைய இந்தியன் சர்வருக்கும் வந்து இந்த டாப் அப் ஈவெண்ட் வரும் ஓகேங்களா. மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து இது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒரு டைமண்ட் டாப் அப் பண்ணிங்க அப்படின்னா அந்த காஸ்ட்யூம் பாக்ஸ் வந்து ஒரு 15 கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க மற்ற சர்வரில். ஆனால் நமக்கு தருவானுங்களான்னு தெரியல. 300 டைமண்ட் நீங்கள் டாப் அப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹேர்ஸ்டைல் வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹேர்ஸ்டைல் எப்படி இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லிவிட்ருங்க. எனக்கு இந்த ஹேர்ஸ்டைல் பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளூ கலர் ஹேர்ஸ்டைல் இந்த இதில் ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து நல்லா தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹேர்ஸ்டைல் வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் வந்தது அப்படின்னா நீங்கள் எடுப்பீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்ருங்க ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் OB26 அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கன்னோட பவருக்குலாம் வந்து ரீவொர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சில கன்னோட பவர்லாம் வந்து குறைச்சிருக்காங்க, ஒரு சில கண்ணுக்கு வந்து பவர்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக எந்தெந்த கண்ணுக்குலாம் வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 4 கன் இருக்கு இல்லையா, க்ரோஸா, யூஎம்பி, M10, அதுக்கப்புறம் வந்து இந்த M249 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 100 புல்லட் கன் இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து க்ரோஸ்வாலாம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ், ரீகாயில், ரேட் ஆஃப் ஃபயர்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி M10 வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ், ரேட் ஆஃப் ஃபயரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. யூஎம்பிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆர்மர் பெனிட்ரேஷனும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, கூடவே வந்து டேமேஜும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கானுங்க. இந்த 100 புல்லட் கன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து டேமேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க, ரீகாயிலையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பன்ஸில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு சில கன்னுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பவரை வந்து குறைச்சிருக்காங்க. அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்னோவாக்கு வந்து குறைச்சிருக்காங்க, பேராஃபிலுக்கு, வெக்டருக்கு, M18 உட்பிக்கர், இந்த மாதிரியான கண்ணுக்கெலாம் வந்து பவரை வந்து குறைச்சிருக்காங்க. SBD வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வந்து குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி புல்லட் வந்து பாடியில் பட்டவொடனே டேமேஜ் வந்து அதிகமாக கொடுக்குது, அதே வந்து குறைச்சிருக்கானுங்க. நெக்ஸ்ட் பேராஃபிலுக்கு வந்து என்ன குறைச்சிருக்காங்க அப்படின்னா ரீகாயிலையும் அண்ட் டேமேஜும் வந்து குறைச்சிருக்கானுங்க. ஏன்னா பேராஃபில்லாம் கொஞ்சம் நல்ல வெப்பன், சுட்டோம் அப்படின்னா அதிகமாக வந்து டேமேஜ் வந்து கொடுக்குது. வெக்டருக்கு ரேஞ்சை கம்மி பண்ணியிருக்கானுங்க. M18 வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் நினைக்கிறேன், உட்பீக்கருக்கும் அதே மாதிரி ரேட் ஆஃப் ஃபயர் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வரட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கான அப்டேட். நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்டை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மரணம் ஃப்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பை, சி யூ, டாடா.